ஃபோன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். லெட்டர் போட மாட்டேன், அனுப்ப மாட்டேன். சரி, அட்லீஸ்ட் என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்க்கின்றேன். ஸோ வீடியோ எடிட்டிங்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு அருமையான சேனலை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ் டெக் சேனலுக்கான லிங்க் வந்துருக்கு. இந்த சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலைட் மோஷன் டியூட்டோரியல் தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ கனெக்ஷன் கேஃபீட்ல கொடுத்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோஸ் எல்லாமே செம்மையாக சூப்பராக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து தாங்க, ஓகேவா? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் எப்படி விஎன் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கான், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கேன்வாஸ் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான் இந்த ஆப், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கானாக இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூ ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆல்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் யாருக்காக எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோ லிரிக்ஸ் வீடியோ எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ டைம்லைனில் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ வீடியோக்கு எண்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆடாக இருக்கும். அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து உங்களுடைய ரெண்டு ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபோட்டோட ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இப்போ டைம்லைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த லிரிக்ஸுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கில் ஸ்க்ரோல் ஆன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 3 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 1 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணி 1 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து அத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து 3 செகண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 செகண்ட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓவராலாக எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக 1 செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுமே வந்து 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 1 செகண்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் மூவ் பண்ணி அந்த லிரிக்ஸுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லிரிக்ஸுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோவில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி
பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே நீங்கள் ஆட் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோக்கு ஆட் பண்ண எஃபெக்ட்டு இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். அந்த அப்லேட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோக்குமே வந்து எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஆடக்கூடிய ஆடியோவை ஃபுல்லாகவே வந்து மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்துருக்கு. ஸோ இதில் நம்ம எந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா இந்த ஜூம் டூன்ற இந்த எஃபெக்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது ஒவ்வொரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது எந்த செகண்டில் ஃபோட்டோ ட்ரான்சாக்ஷன் ஆகும்னு இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை செகண்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் அண்ட் ஃபோட்டோக்கான எஃபெக்ட்லாம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இப்போ டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து லிரிக்ஸுக்கு கரெக்டாக ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. டைம்லைனை வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ இந்த பிளாக் ஸ்கிரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த சிங்கிள் டிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவில் ஸோ உங்களுடைய ரெண்டு ஃபிங்கரை வச்சு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம்லைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்லேயே. ஸோ அந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்குக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நாம் கொடுக்கக்கூடிய இமேஜஸ் டெம்ப்ளேட்ஸ் லிரிக்ஸ் வீடியோ எதுவுமே டவுன்லோட் பண்ண தெரியலனா எப்படி டவுன்லோட் பண்ணுறதும் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நாம் கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சாங்கை சூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங்கை வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சாங்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.